கடந்த 5 ஆண்டுகளாக நாட்டின் வரி வசூல் பெருகியுள்ளதாக மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். சரக்கு மற்றும் சேவை வரி அமலாக்கப்பட்டதன் 5ஆம் ஆண்டு நிறைவு விழா புதுதில்லியில் நேற்று கொண்டாடப்பட்டது. ஜிஎஸ்டி வரி விதிப்பு அமல்படுத்தப்பட்டு 5 ஆண்டு நிறைவடைந்ததையொட்டி நடைபெற்ற விழாவை தொடங்கி வைத்து உரையாற்றிய மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கடந்த 5 ஆண்டுகளாக நாட்டின் வரி வசூல் பெருகியுள்ளதாக தெரிவித்தார். ஜிஎஸ்டி வரி வசூல் மாதந்தோறும் அதிகரித்து வருவதாக கூறிய நிர்மலா சீதாராமன் ஜூன் மாதத்தில் 56% உயர்ந்து 1,44,000 கோடி ரூபாய் வசூலாகி இருப்பதாக குறிப்பிட்டார். வரி விதிப்பில் ஏற்பட்டிருந்த பாகுபாட்டை ஜிஎஸ்டி அகற்றியிருப்பதாகவும் மத்திய நிதி அமைச்சர் தெரிவித்தார். GST revenue collection for the month of June 2022 is 1,44,616 crores. 56% rise of the GST revenues in the same month last year. 56%. இந்த நிகழ்ச்சியில் மத்திய நிதித்துறை இணையமைச்சர் பங்கஜ் சௌத்ரி, வருவாய்த்துறை செயலர் தருண் கபூர், மத்திய மறைமுக வரிகள் மற்றும் சுங்கவாரிய தலைவர் விவேக் ஜோஹ்ரி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நடப்பு ஆண்டு ஜூன் மாதத்திற்கான மொத்த ஜிஎஸ்டி வருவாய் வசூல் 1,44,616 கோடி ரூபாய் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் மொத்த வருவாயில் மத்திய ஜிஎஸ்டி 25,306 கோடி ரூபாய் என்றும் மாநில ஜிஎஸ்டி 32,406 கோடி ரூபாய் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த ஏப்ரல் மாதத்தின் ஜிஎஸ்டி வருவாயை ஒப்பிடும்போது நடப்பு ஆண்டில் இது 2வது அதிகபட்ச வசூல் என்று அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு ஜூன் மாதத்தில் ஜிஎஸ்டி வருவாய் 92,800 கோடி ரூபாயாக இருந்தது என்றும் நடப்பு ஆண்டை ஒப்பிடும்போது இதே மாதத்தில் ஜிஎஸ்டி வருவாய் 56% அதிகம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை நடப்பு ஆண்டு ஜூன் மாதம் ஜிஎஸ்டி வருவாய் வசூல் சுமார் 8,000 கோடியை தாண்டியதாகவும் மத்திய அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.